ஆமாம், நாங்கள் எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் சும்மா, பட் இந்த மெசேஜ் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு பண்ணுறேன். ஸ்பெஷல் எதாவது சொல்லாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையில் படக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இதை மாற்றி பேசின ஒரு பேரண்ட்டை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. சிறப்பிட்டு ஆ, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரை பார்த்துருக்கீங்க? அதாவது எதுனாலும் சரி, என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் நாப்பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், எஜுகேஷன் வரைக்கும் ஓகே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆனால் நான் என் பிள்ளைய குடும்பப்படுத்துவேன். இப்போ இந்த டீமை என் டீமில் இவங்களுக்கு எவ்வளோ குடும்பப்படுத்தணும் குடும்பப்படுத்துவேன். ஏன் தெரியுமா, நாளைக்கு இவங்க வந்து உலகம் வந்து நல்லது கிடையாது, உலகம் வந்து கொடூரமான சுயநலவாதி கொடூரமான ஆட்கள்லாம் சுற்றி சுற்றி உலகத்தில் இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் இந்த உலகத்தை தாண்டி வரணும்னா உலகம் கொடுக்குற கொடுமையை விட நம்ம கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. அடா பாவியா, எங்கள் அப்பா கொடுறக்காரன், இதை விட உலகம் நல்லதாக இருக்கு ஃபீல் பண்ண. நீ எங்கே பக்கத்தில் இருக்கு, புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஏன்னா நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு பேரண்ட்டை பார்த்ததில்லை. நீங்கள் நல்லபடியாக பிள்ளைக்கு ஒரு காரை வாங்கி பைக்கை வாங்கி கொடுத்து நல்லா தடவி தடவி வளர்த்தி விட்டிங்கன்னா நாளைக்கு இங்கே எதுவும் மாட்டிட்டு சாவும் அந்த பிள்ளைக்கு. ஆமாம், கடனை கூட தான் வாங்கியாவது பிள்ளைகளை கல்யாணம் வச்சிடணும். எங்கேயாவது பண்ணாதீங்க. என் வீட்டில் வந்து ரோஸு வந்து அவள் சம்பாதிச்சு தான் அவள் ட்ரெஸ் வாங்கணும். அந்த நிலமை பத்தாம் கிளாஸ் பிள்ளைக்கு இந்த நிலமை எங்கேயாவது வந்துருக்கு பார்த்துருங்களா? அது பேண்ட் போட்டாலே இப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி பேண்ட் போட்டாலே, பழைய பேண்ட் போட்டு டிஷர்ட் ஃபுல்லாக ஏன் டிஷர்ட் போட்டாலே, ஏன்னா இன்னும் நிறைய சம்பாதிக்கல. எக்ஸாம் 10th எக்ஸாம் இவ்வளோ கொடுறமான அப்போ எங்கேயா பார்த்துருக்கீங்களா? சோறு போடுறது மட்டும் போடும், அதுக்கு மேலே பெரிய பெரிய மெட்டரெல்லாம் நீங்கள் தான் சம்பாதிச்சு பண்ணணும். ஏன்னா உலகமே சம்பாதிச்சா தான் கிடைக்கும். நான் உன் 25 வருஷம் வரைக்கும் நிறைய அப்பா மாதிரி 25 வருஷத்துக்கு காலேஜ் போகிறான், என் பிள்ளை காலேஜ் போகிறான், தடவி தடவி நாசமாக்கி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் போய் 8,000-10,000 முன்னாடி வாழ்க்கையை நொந்து போயிருப்பானு. கேனப்பை ஒரு மாதிரி நிறைய குடும்பம் நடந்துகிட்ருக்கு, சரியா? நான் அப்படி நடத்த மாட்டேன், நான் அப்படி நடக்க விட மாட்டேன். பிள்ளைகளுக்கு பணம் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், பிஸ்னஸ் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், பணம் எப்படி வரும், உலகத்தில் எவ்வளோ கொடூரமானவங்களாம் இருக்கானோ, எப்படிப்பட்ட ஆட்கள், சுயநலவாதிகள், எப்போ காலை எடுத்து விடுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி ஆட்கள் மத்தியில் நம்ம பிள்ளைகளை அப்படி ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் நல்லபடியாக வளர்த்து தெருவில் விட்டிங்கன்னா அவன் அவன் காக்கா கொத்தின மாதிரி கொத்துட்டு சொல்லி முடிச்சு போயிடுவான். நம்ம பிள்ளைகள் படுற கஷ்டம் இருக்குல்ல, கொடூரமாக இருக்கணும். அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற கஷ்டம் வந்து நம்ம கஷ்டம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இல்லாத என் டீம்லேயும் வந்து இவங்களுக்கு நான் நல்லபடியாக டீம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன், இனி இந்த கம்பெனியை எடுத்து நடத்தும் அப்படிலாம் கிடையாது. இப்போவுமே எல்லா கஷ்டப்படும் நானே கொடுப்பேன். இதெல்லாம் இவங்க கடந்து வரணும். கடந்து வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் இவங்க போகணும். அதாவது அதுக்கப்புறம் வர கடலில் வர அவ்வளோ அலைகள், புயல், சைக்ளான்ஸ் என்னென்ன உண்டோ அதெல்லாம் தாண்டி கொண்டு செல்கிற பக்குவம் என் டீமுக்கு இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி டைப்பான ஆள் நான். பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டா நல்லபடியாக உங்கள் பிள்ளையாளுத்து நல்லபடியாக நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு போங்க, சரியா? வேறு ஏதாவது இருக்கா ஷேர் பண்ணுமோ? ஒன்றுமே ஷேர் பண்ண விடுங்க. பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து, நாப்பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நாசமாக போது வளர்த்தாலும் சரி, இல்லாட்ட உலகத்தில் உள்ள அவ்வளோ கஷ்டங்களும் பிள்ளையை கொடுத்து அது நம்ம இல்லாத காலத்துலேயும் பெஸ்ட்டாக வளர்க்கணுமா முடிவு பண்ணுங்கள்.